மண்ணொளி பாம்பில் ஒரு வெள்ள வகையான பாம்பு இருக்குது பட்டை வகைன்னு பேர் அவ்வளோதான் இருக்கும் அந்த பாம்புடைய கொழுப்பை கைகளில் தடவிட்டு கத்தியில் வெட்டினோம்னா கத்தி ஏறிடும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த கைகளில் கத்தி இறங்காது அதுபோல் ஒரு எலாஸ்டிக் சத்து அந்த டெம்பரவரியாக அதாவது தற்காலிகமாக அந்த கொழுப்பு சத்து கைகளில் நமக்கு கிடைக்கும் ஆனால் இந்த மூலிகை என்பது நாம் உடலில் உள்ள நல்லா சேர்ந்து ரத்தத்தோடு கலந்தால் நிரந்தரமாக அந்த அந்த நரம்பு சக்திகளுக்கு தேவையான வலுவை கொடுத்து சதைகளை கிழியாத வண்ணம் பாதுகாக்கும் ஒரு சின்ன கல்லுப்பட்டால் கூட கிழிஞ்சி போகுது அந்த காலங்களில் போர்க்கலைகளில் வெட்டுப்பட்டால் கைகள் கிழிஞ்சிடும் பார்த்து அது தெரியும் கத்தி பட்டதுன்னா இந்த மூலிகை சாப்பிட்டவர்களுக்கு கிழிஞ்சாலும் ஒன்றா சேர்ந்துடும் வலி தெரியாது ரொம்ப மிக மிக ஆரோக்கியமான காய கல்ப மூலிகைகளில் இந்த தொழுகண்ணின்ற இந்த மூலிகை தான் முதலிடம் வகிக்கிறது இது குத்துச்செடி தேவையற்று ரெண்டு அடி வரும் மூணு அடி வரும்னு யாரும் கற்பனை பண்ண வேண்டாம் இது ஒரு அடி வளரும் வரலாம் சின்ன சின்ன காய்களை சேர்த்துருக்கும் இலைகள் மேல் தூக்கி இருக்கும் இந்த மாதிரி நீட் நீட்டாக இருக்கும் பயம் அல்லது பதட்டம் வந்தால் இரு கைகளை கூப்பி தொழும் இந்த இப்படி பிரிஞ்சிருக்கையில் ஒன்று சேர்த்து நம்ம ஆபத்தற்றவர் அப்படின்ற இடத்துல இந்த எல்லாம் எப்படி இருக்குது பாது பாதுகாப்பு அப்படின்ற இடத்துல மிகவும் அற்புதமாக நம்முடைய சென்ஸை உணரக்கூடிய மூலிகை தான் இது நம்ம இதுக்கு அழிப்போம் அப்படின்னு தெரிஞ்சால் இரு கைகளை கூப்பி தொழும் அதனால் இதுக்கு தொழுக அண்ணி தொழுகண்ணி அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த மூலிகைக்கு இந்த தொழுகன்னி மூலிகையை போல தான் அழுகன்னி மூலிகை என்பதும் அழுகன்னி மூலிகை அப்படின்றது வேறு ஏதோ வித்தியாசமாக இலைகள் இருக்குன்னு நினைக்க வேண்டாம் அந்த இலையை அடுத்தது நம்ம பார்ப்போம் இந்த தொழுகன்னி மூலிகையை தேவையற்று யாரும் பறிக்காதீர்கள் அது இருக்க இடத்துக்கு போகாதீங்க ஆனால் ஏமாற்றப்படுவீர்கள்ன்ற இடத்துல இந்த தொழுகன்னி இலை என்பது இப்படி இருக்குன்றதை காட்டுறதுக்காக மட்டும்தான் இதை சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நம்ம பாதுகாத்து அதுங்களை பயிர் பண்ண வேண்டாம் அது இருக்க இடத்துக்கு போய் அது அழிக்காத இருந்தால் போதும் பல பேர் என்னுடைய உடல் சாகக்கூடாது அழுகக்கூடாதுன்ற இடத்துக்காக பல ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து இந்த மூலிகைகள் கிடைச்சா போதுன்றப்ப ஏமாறுபவன் அப்படின்ற இடத்துல நம்ம இருந்தால் ஏமாற்றுபவன் அப்படின்ற இடத்துல இன்னும் ஒருத்தன் இருப்பான் அவன் அந்த அதுக்கான காசுகளை கொடுத்து இதை நீங்கள் இப்படி பண்ணுங்கள் இது இத்தனை வில அத்தனை விலன்னு சொல்லும் பொழுது தொழுகண்ணி என்பது வருங்கால சந்ததியினருக்கு இது தான் அப்படின்றதுல பதிவு கொடுப்பதற்காக தான் இந்த தொழுகண்ணியை பற்றி நம்ம பேசுகிறோம் தொழுகண்ணியை காட்டுறமே தவிர இதனுடைய இதை பற்றி வேறு எந்த நோக்கமும் நமக்கு இல்லை ஆகவே இந்த தொழுகண்ணியிலேயே பார்த்துக்குங்க இந்த தொழுகண்ணி இப்படி தான் இருக்கும்ன்றதை பாருங்கள் கைப்பட்ட உடனே குவிது பாருங்கள் அதுக்கு பயம் வந்ததுன்னா அப்படியே கூஞ்சிரும் ஒன்று சேர்த்து கை கிடைக்கும் அப்படியே ஒன்று சேர்ந்து இப்படி கை கூப்பி தோழறதுனால இது தொழுகண்ணி அப்படின்னு பேர் இருக்குது ஆகவே இந்த தொழுகண்ணி மூலிகை இப்படி தான் இருக்கும் சிவன் வணங்கி வேற தொழுகண்ணி வேற சிவன் வணங்கி நீட்டாக இருக்கும் தொழுகண்ணி இப்படி தான் இருக்கும் குத்து செடியாக வரும் சிவன் வணங்கி பெருசாக ரெண்டு அடி உயரத்துக்கு வளரும் துளிர்கள் கட கடக்கடன் ஆடும் கிட்ட போனால் இது கைகோப்பி தொழும் என்பதனால் இந்த தொழுகண்ணியை நாங்கள் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கோம் அடுத்தது அழுகண்ணி எப்படி இருக்கும்ன்றதையும் அது சம்பந்தமான விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் எல்லாருமே இன்றைக்கு மருத்துவம் அப்படின்ற இடத்துல சித்தர்கள் மூலிகைன்னு சொல்லி சொன்னாக்கா யாராக இருந்தாலும் அவங்க வாயில் வர வார்த்தை முதல்ல அழுகண்ணி அடுத்தது தான் தொழுகண்ணி இந்த அழுகண்ணின்ற மூலிகை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நமக்கு கற்பனையில் அது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் முள் முள்ளாக இருக்கும் அதில் நீர் சுணப்பாக இருக்கும் இப்படியெல்லாம் பலவாறு கற்பனை பண்ணிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இந்த அழுகண்ணி எப்படி இருக்குன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பார்க்க போகிற இந்த மூலிகை தான் அழுகண்ணி அப்படின்ற மூலிகை இவ்வளோ தான் இதனுடைய வளர்ச்சி எவ்வளோ இருக்குன்னா அதிகபட்சம் ஒரு ரெண்டு அங்குலத்துக்கு மேலே இவ்வளவுக்கு மேலே வளராது இவ்வளவுக்கு மேலே வளராது முதிர்ந்த இலையே ரெண்டு அங்குலத்துக்கு மேலே வளராது இந்த இலைகளில் பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள் இந்த இது இந்த ஆக்டபஸுடைய கால்கள் போல் இது இருக்கும் இந்த காலெல்லாம் அப்படி தான் இருக்கும் அதில் பாருங்கள் அறம் ஆரமாக இலை இருக்குது பாருங்கள் குட்டி 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 குட்டியாக அதுதான் அதனுடைய இலை இது தெரியுதா தெரியல தெரிஞ்சால் பாருங்கள் இந்த குட்டி குட்டியாக அங்கங்கே வளர்ந்துகிட்டே இருக்கும் இது தான் இதனுடைய இலைகள் தொழுகண்ணி அதாவது அழுகண்ணி என்பது இப்படி தான் இருக்கும் அழுகண்ணியும் தொழுகண்ணியும் பிரிஞ்சு இருக்காது ஒரே இடத்துல இருந்தாலும் இந்த அழுகண்ணின்றது புல்லுங்களுக்குள்ளேயே தான் போதுன்னு இருக்கும் தேடி கண்டுபிடிச்சி தான் அதை எடுக்கணும் ரொம்ப குனிஞ்சு குனிஞ்சு குணிஞ்சு தான் போகணும் அதில் நட்டு இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாம்பு வீரியன் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இது சற்று காய்ச்சல் இருந்ததுன்னா எறும்புகள் இது மேலே நிறைய படரும் இந்த எறும்புகள் இது மேலே சொட்டுற நீருக்காக அந்த ஒரு பனி நீர் மாதிரி இருக்கும் அந்த நீருக்காக இந்த எறும்புகள் வந்து இதை சுற்றி எப்பவுமே இருக்கக்கூடியது நல்ல அடர்ந்த பனி பிரதேசம் நல்ல குளிர்ச்சியான இடங்கள் சீத உஷ்ணம் சரியான இடத்துல மட்டுமே வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த மூலிகையை தேடி பிடிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிக்க வேண்டியதாக இருக்கும் அவ்வளோ குயிக்காக கண்ணுக்கு அகப்படாது இந்த மூலிகைகளை தான் சித்தர்கள் பயன்படுத்தி பாஷாண மருந்துகள்லையோ அல்லது நேரடியாகவோ இதை வஸ்திரகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க மாவாக்கி துணியில் சளிச்சி செய்கிறது வஸ்திரகாயம் இப்போ ச நல்ல பொடிக்க பொடியை இடிச்சிட்டு துணியில் சளிச்சி எடுக்கணும் இந்த மூலிகைகள் ஒரு இந்த இது ரொம்ப குட்டி செடியாக இருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் இவ்வளோ வயத்துக்கு வளரும் அதாவது ஒரு ரெண்டு அங்குலம் உயரம் மட்டுமே வளரக்கூடியது இந்த கால்களை நன்காக நன்றாக பரப்பி வளரக்கூடியது அதே போல் இது தனிச்சையாக இப்படிலாம் வளராது கும்பலில் தான் வளரும் அந்த சின்ன சின்ன குறும்புல்கள் இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புல்கள் இருந்ததுனால இது கூட துணை இப்படி இருக்கணும் இந்த புழுங்க கூட தான் இது வளரும் இதில் இருக்க எனர்ஜி இதுவும் இழுத்துக்கும் நம்ம தொழுகண்ணி மாதிரி தான் இதெல்லாம் நெருக்கமாக இருக்கிறதுல இப்படி தான் வளரும் இந்த அழுகண்ணி இந்த அழுகன்னியை நாங்கள் அந்த புல்லெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக உங்களுக்கு காட்டுறோம் இதோ ஒரு செடி இதோ ஒரு செடி இதோ ஒரு செடி இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக வளராமல் ஆங்காங்கு தன்னுடைய விதைகளை பரப்பிட்டு இருக்கும் இந்த இதெல்லாம் கிளைங்க இதுக்கு இது உள்ளே இருக்கிறது இலை இந்த இலைகளை வஸ்திரகாயம் பண்ணி நம்ம தேன் கூட்டி கடும் பத்தியும் இருந்து சாப்பிட்டா வாழ்வாங்கு வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சித்தர்கள் புஸ்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஆனால் தொழுகண்ணி எப்படி இருக்கும்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லும் பொழுது தொழுகண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லலை நாங்கள் சொல்கிறோம் இது தான் இதுதான் ஒரிஜினல் தொழுகண்ணி இதை இதையும் தேவையற்ற வேலைகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க மக்கள் அதனால் எந்த விதமான பலனும் நமக்கு கிடையாது ஒரு இனம் அழிவதை தவிர ஆகவே இந்த தொழுகண்ணியிலைய நம்ம பொடி எடுத்து பொடி செய்து சாப்பிட்டுக்கலாம் அப்படியே இதை பச்சை இதை பாருங்கள் இது கீழே விழுந்திருக்கு இதை அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாம் இதை அப்படியே வாயில் போட்டு நேரடியாக பார்த்திங்கன்னா அதை பாருங்கள் வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம் ஒரு கசப்பு சேர்ந்த இனிப்பு சுவை உடையது வாயில் படும்பொழுதே விறுவிறு விறு விறு விரிந்து அந்த நாக்குக்கு எவ்வளவு இந்த தும்பச்செடியில் இருக்கக்கூடிய சுவையைப் போல் இந்த சுவைக்கக்கூடியது இந்த செடியெல்லாம் நிறைய சாப்பிட்லாம் ஆனால் மிகவும் அபூர்வமான இனம் இந்த தொழுகண்ணி அந்த அழுகண்ணின்ற இனம் இது உடம்புக்கு தேவையான வன்மையை கொடுக்கக்கூடியது உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகளை பலப்படுத்தக்கூடியது எலும்புகளை ம பலப்படுத்தக்கூடியது இரத்த நாள சுரப்பிகளை சீர் செய்ய வைக்கிறதுல ஒரு அற்புதமான இனம் இப்படி இதனுடைய பெருமைகள் வந்து கணக்குலேயே அடங்காது ஏன்னா ஒரு இன்றைய காலங்களில் சித்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களாம் அன்றைய காலங்களில் இந்த மாதிரி மூலிகைகளை பயன்படுத்தி தான் தன்னுடைய தேகத்தை குளிரில் குளிர் மழை போன்றவைகள் இருந்து காப்பாற்றினாங்க பொதுவாக சொல்லுவாங்க ஒரு மனிதன் ஐம்பூத சுத்தியை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு வந்து பஞ்சபூத சுத்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இன்றைக்கு கூட பலர் வந்து பஞ்சபூத சுத்திக்காக சில மந்திரங்களை ஓயாது ஜெபித்தால் அந்த பஞ்சபூத சுத்தி ஏற்படும் சொல்கிறாங்க அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது இந்த மாதிரி மூலிகைகளை சாப்பிட்டு குளிர் வெப்பம் பசி தாகம் தூக்கம் மலம் மூத்திர போகம்ன்ற ஜட அவஸ்தைகள்லேருந்து விடுபட்டாங்க ஒரு சிவபெருமான்னு சொல்லவருக்கு ஒரு பேர் உண்டு அவருக்கு ஜடாதரன் அப்படின்னு பேர் அந்த ஜடையை போலே தான் இந்த இலைகள் இருக்கும் தலையில் தமிழ் சடையை போல இருக்கும் இது உஷ் சுத்த உஷ்ணத்துக்கு மிகவும் அற்புதமான மருந்து இந்த ஜ இந்த நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சுத்த உஷ்ணத்தை பெருக்கி நம்ம செய்யும் போது நம்ம உடம்புல இருந்து பஞ்சபூத சுத்தின்ற இடத்துல உடலில் இருக்கக்கூடிய ஜலம் என்ன சொல்லக்கூடிய நீர் சத்து தெளிவடையும் வெப்பம் சீராக பரவும் வாயுக்கள் தடுமாறாது தன்னிலையில் இருக்கும் இதன் காரணமாக நினைவாகிய நம்முடைய ஆகாயம் நினைவாக இருந்து ஒரு நிலைப்படும் இந்த மண்ணாகிய தேகம் என்பது பலப்படும் நோய்கள் அண்டாது எந்த விதமான விஷப்பூச்சிகளும் நம்மக்கிட்ட வராது இந்த வாடகை பட்டுதுனாலே எல்லாமே வாடையால் இருப்பதான் பாம்பை தூக்கி மேலேயே போட்டுன்னு சுற்றினா கூட அந்த பாம்பு நம்ம எவ்வளோ விஷஞ்சந்தா இருந்தாலும் நம்ம தீண்டாது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆற்றலை அளிக்க வல்ல ஒரு மூலிகையில் இந்த அழுகண்ணி அப்படின்றது இருக்குது இதனுடைய இடத்துல இருந்தால் குட்டி குட்டி எறும்புகள் இதனுடைய சுவைக்காக வரும் பாம்புகள் இந்த நீர் சுவைக்காக இது சுற்றி இருக்கும் அதுக்கு ஜல அந்த இதனுடைய நீரை சாப்பிட்டு தன்னுடைய ஆயுளை பெருக்கிக்கிறதுக்காக இயற்கை அளித்த பரிசாக இந்த தொழுகண்ணி இருக்க இதை பயன்படுத்தக்கூடிய ஜீவஜந்துக்களும் மிக அதிகமாக தான் இருந்து நம்ம சுற்றி இருக்குது இது அழிந்த இனம் இல்லை ஆனால் மறைந்து கிடக்கும் இனம் அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஒரு பேருண்மை ஆகவே இந்த மூலிகைகள்லாம் நமக்கு பார்வைக்கு புலப்படுவது கூட கஷ்டம் ஏன்னா கடுமையான அடர்ந்த மலைக்காடுகளில் வனப்பிரதேசங்களில் மரம் செடி கொடி இல்லாத இடத்துல பசை இருக்கிற இடத்துல மட்டுமே இது கிடைக்கும் பாறைகளில் நீர் ஓடிட்டு இருக்க இடம் ஒரு விதமான சுழசுழப்பு தன்மையோடு காலை வைச்சக்கா சுழசுழன்னு இருக்கும் வழுக்கி விழ விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இந்த மூலிகை நாங்கள் எடுக்கும் பொழுது யோகி நடராஜனை நானும் போகும்பொழுது நடராஜன் கீழே வழிக்கு விழ வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது கைகளில் சிறு காயமும் ஏற்பட்டது இந்த மூலிகையே அதுக்கு மருந்தாகவும் மாறுது எனவே இந்த அழுகண்ணி என்று சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளை வேறு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் கனவும் கற்பனையும் சேர்த்து நம்ம பண்ணாத இதனுடைய நிதர்சனமான நிலை இது தான் இப்படி தான் அழுகண்ணி இருக்குன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அழுகன்னி இலையை பற்றி நம்ம உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கோம் இது நீங்கள் தேடி இதை பறிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட நமக்கு கிடைக்காது ஏன்னா இது அப்படி தான் சொல்லுவாங்களே புண்ணியப்பட்டவங்களுக்கு தான் கல்லையே பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம் இதை பார்க்குறோன்னு நினச்சிக்க வேண்டியது தான் அதே போல் பாவம் நீக்கியவர்களாம் சாப்பிட முடியும்னு சொல்லி சொன்னால் அது அப்படியே ஏற்றுக்க வேண்டிய விஷயந்தான் கிடைக்காது நம்ம அந்த காடுகளில் போய் ஒரு செடியை போ பிடிச்சி கொண்டு வந்து உணவாக எடுத்துக்கிறதுன்றதுக்கு நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கும் அந்த இடத்துல இருக்க அந்த காட்டுடைய ஆட்களுடைய துணை இல்லாத போக முடியாது எந்த நேரத்தில் என்ன பாம்பு கடிக்கும் எந்த பூச்சி கிடைக்கும்னு தெரியாது எங்கே வழுக்கி எங்கே உழுவோன்னு தெரியாது அப்படிப்பட்ட அடர்ந்த வனப்பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த தொழுகண்ணி என்று சொல்ல சாரி அழுகண்ணி என்று சொல்லக்கூடிய இந்த அற்புத மூலிகை இந்த அற்புத மூலிகையை நம்ம விறுவிறு விறுவிறு நாக்கில் சுவை இருந்துகிட்டே இருக்குது ஒரு சின்ன செடி நாக்கில் பட்டை இடம் விறுவிறுப்பு இருந்துகிட்டே இருக்குது அப்போது அந்த விறுவிறுப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த மூலிகையுடைய விசேஷம் இருக்குதுன்னு சொன்னால் இதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றது தான் இந்த விஷயம் இதை நீங்கள் இதை அழிக்கணும்னு நினச்சா கூட அழிக்க முடியும் ஏன்னா கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் அதனால்தான் டைரெக்டாகவே இதுதான் அப்படின்னு காட்டுற பாருங்கள் இந்த ஓரத்துங்களில் சின்ன சின்ன அறுவாள் மாதிரி இலைங்க இருக்குது இதுதான் இந்த இலை இதனுடைய டோட்டல் களை இந்த இப்படி தான் இருக்கும் இதுதான் ஒரிஜினல் அழுகண்ணி ஆகவே அழுகண்ணின்னு எதையாவது யாராவது கொடுத்தாங்கன்னா அது அழுகண்ணி நம்மளை காப்பாற்று நினச்சி மாட்டாதீங்க காய கல்பத் காயத்தை காயம்னா உடம்பு அந்த காயத்தை அழியான கல்பம் என்றால் அழியாது இருப்பதுன்னு அர்த்தம் அந்த காயத்தை கல்பமாக்கக்கூடிய அது அற்புத மூலிகை தான் இந்த அழுகண்ணி மூலிகை இதை எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக மட்டுந்தான் காட்டுறோம் எங்ககிட்டே ஒன்று ரெண்டு மூணு நாலு செடி தான் ஒரு சின்ன ஏரியாவில் நாங்கள் பார்த்த இடத்துலேருந்து அவங்க தாய் மண்ணோட அந்த அந்த மலை மலை மண்ணோடு கொண்டு வந்து உங்களுக்கு இதை காட்டுறோம் இந்த மூலிகைகளெல்லாம் இன்னும் எத்தனை நாள் இந்த இடத்துல இருக்குன்னு கூட தெரியாது அழுகி போயிடுமான்னு கூட தெரியாது ஆகவே ஒரு மூலிகை என்பது நம்மை வாழ்வாங்க வாழ வைக்கிறது அதில் இதெல்லாம் மகா மூலிகைகள் அப்படின்னே பேர் சாதாரண மூலிகைகளுக்கும் இந்த மகா மூலிகைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சாதாரண மூலிகை நம்முடைய உடலில் உயிரை காப்பாற்றி கொடுக்கும் இந்த அசாதாரண மூலிகைகள் கிடைப்பதற்கு அறிய இந்த மூலிகைகள்லாம் நம்முடைய நினைவையும் செயலையும் எல்லாத்தையும் ஒடுக்கி ஒருநிலைப்பட வைக்க சிறந்த யோகியாகவோ தவசியாகவோ ஞானியாகவோ நம்ம வாழ்வு மாறுவதற்கு இந்த மூலிகைகள் தேவைப்படும் இது எல்லாருக்கும் கிடைக்காது கண்டிப்பாக கிடைப்பவர்கள் பாகியசாலிகள்னு நினச்சிக்க வேண்டியது தான் இந்த வாழ்க்கை இப்படி தான் இருக்க அழுகண்ணியுடைய அடுத்த பகுதியெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு தொடர்ந்து பார்ப்போம் அழுகண்ணி அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தோம் அழுகண்ணியுடைய கூட்டு மூலிகைகள் எது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதுக்கான விடைகள் நமக்கு குறிப்புகள் கிடைக்கல ஏன்னா அழுகண்ணி என்பது பார்ப்பதற்கே அபூர்வமான மூலிகை அப்படின்ற இடத்துல இருக்கும்போது அது கூட எதைதை சேர்த்து நம்ம உணவாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கான குறிப்புகள் வந்து நமக்கு கிடைக்கல ஆனால் நேரடியாக அழுகண்ணியை நம்ம சாப்பிட்றதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால இந்த அழுகண்ணி மூலிகை ரொம்பவும் அதிசயத்தக்க மூலிகை அப்படின்றதுனாலையும் அதை காட்டணும் நீங்கள் மனுஷருக்குற மன நம்மலாம் பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த மூலிகைகளை நம்ம உங்களுக்கு காமிச்சு விட்டோம் மற்றபடி அதனுடைய பயன் என்பது சரிவர தெரிவதில்லை ஏன்னா நமக்கு அந்த அத்தகைய குறிப்புகள் கொடுக்கல நமக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களும் இந்த அளவுலேயே விட்டுருக்கறதுனால அதுக்கு மேலே என்னால் தொடர முடியலன்றது தான் இங்கே இருக்கிற ஒரு விஷயம் அதை பற்றி யாருக்காவது விவரம் தெரிஞ்சால் தாராளமாக மக்களுக்கு அதை கொடுக்கலான்றதையும் நாங்கள் நான் ஒரு வேண்டுகோளாக இந்த இடத்துல வைக்கிறோம் பொதுவாக ஞானம் என்பது எப்படி இருக்குன்னா ஒரு மனித தேடுதல் எதையெல்லாம் நோக்கி பயணப்படுகிறதோ ப பயணப்படுகிறதோ அதில் உள்ள தெளிவுகளே ஞானம் என்று இருக்க நம்முடைய முன்னோர்கள் அத்தகைய ஞானத்தை மட்டுமே நமக்கு போதனை பண்ணாங்க நான் எங்கு வளர்ந்தாலும் நான் நானாகவே இருப்பேன் அப்படின்ற இடத்துல ஒரு ஒரு மரங்களும் செடிகளும் கொடிகளும் குறுமரங்களும் படற்செடிகளும் குத்துச்செடிகளும் வாழுது அவனுடைய தன்மையை அது மாற்றிக்கிறதே கிடையாது ஒரு மாமரம் எந்த இடத்துல எத்தனை தோப்பில் கலப்பு நிகழ்ந்தாலும் அது மாமரமாகவே வளருது மாமரமாகவே இருக்குது மாமரமாகவே மடிது மாம்பழத்தை தான் கொடுக்குது ஆனால் மனிதன் மட்டும் இடத்திற்கு தகுந்தார் போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை அடைஞ்சிக்கிறான் அதனால தான் இவனுக்கு பல பல நிறங்களில் இந்த உடல் என்பது இருக்குது போல் இருக்குது சிந்தனைகள் நிறங்கள் பார்வைகள் உருவ ஒற்றுமைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாறி இருக்கிறதுக்கு அடிப்படை காரணமே இது ஒரு மரத்தை எடுத்தீங்கன்னா ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய பழம் சுவைகள் மாறுபட்டு இருக்கும் ஆனால் அதனுடைய வளர்ச்சி என்பது மாறுபடுறது இல்லை ஒரு மாமரம்னு எடுத்தால் மாமரம் ஒரே மாதிரி தான் ஏழை உத்து கவனிகர்களுக்கு மட்டும்தான் அந்த வித்தியாசங்கள் தெரியும் ஆனால் மனிதனை பாருங்கள் ஒரு தகப்பன் அப்படின்றவனுக்கு தன்னை போலியே தகப்பன போலியே பையன் இருக்கானா மாறுபட்டு இருக்கான் அது மனைவியுடைய சேர்க்கை அவங்கள மாதிரியும் இருக்கான்ற மாதிரி கலந்து கலந்து மனுஷன் வர்றதுக்கு அடிப்படை காரணம்னா இவன் தன்னிலையில் இவன் இல்லை எது எல்லாம் இவனை வாழ வைக்கும் அப்படின்னு நினைக்கிறானோ அதையெல்லாம் முடிச்சுட்டு அதை கொண்டுடுறான் தனக்கு மட்டுமே யாவும் சொந்தம் தான் மட்டுமே நீண்டு வாழ வேண்டும் என் காயம் கல்பமாக வேண்டும்ன்ற இடத்துல இவனுடைய செயல்கள் செயல்பட ஒரு காயத்தை கல்பமாக்குவது அப்படின்ற இடத்துல அழுகண்ணி இருந்தாலும் அதற்கும் ஒரு எல்லை இருக்குது இல்லையா தான் அழிந்தாலும் அந்த மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை பிளவுபடாத வைக்கணும் அப்படின்றது ரொம்ப ஒரு உறுதியான நிலையில் இருக்குது ஆனால் அதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மூலிகைகள் ஏதாவது இருந்தால் மட்டுமே நமது தேகத்தை அது காக்கும் அதுக்கு நான் எதை ஒன்றாலும் சாப்பிடுவேன் எப்படி ஒன்றாலும் இருப்பேன் என் தேகம் அழியக்கூடாதுன்னு சொன்னால் அதுக்கு அது சப்போர்ட் பண்ணாது அப்போது அந்த அழுகண்ணி என்பது கூட அதற்கு உறுதுணையாக இருப்பவனுடைய காயத்தை ஒன்னாக கல்பமாக்குமே தவிர எதிராக அதுக்கு எதிராக செயல்படும் பொழுது அதுவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை மனித அறிவு தவத்தை நாடி தவத்தில் மூழ்குமானால் அந்த தவத்தில் மூழ்கிய நிலையை திறம்பட வைக்கக்கூடியதில் இந்த மாதிரி மூலிகைகள் விசேஷமான தன்மைகளை கொடுக்கன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனாலும் இவைகளை மட்டுமே நாடி நம் வாழ்க்கையை செல்லுமானால் நம்முடைய பயணம் எதை நோக்கியது அப்படின்ற கேள்வியை மட்டும் முன்னிறுத்தணும் நேற்று பிறந்த மாதிரி இருக்க வாழ்க்கை திரும்பி பார்க்கும்போது நாற்பது ஐம்பது அறுபது எழுபதுன்னு கடந்து போயிட்டே இருக்குது நொடிக்கி நொடி மாறக்கூடியதாக இருக்குது நேற்றைய இளமை இன்று இல்லை இன்றைய இளமை நாளைக்கு முதுமையாகும் நாளைய முதுமை முதிர்ச்சியாகும் முதிர்ச்சி தளர்ச்சியாகும் தளர்ச்சி இயக்கத்தை தடைப்படுத்தும் உடலில் உள்ள அணுக்கள் வெடிக்கும் வெடித்து சிதறியவை உருவத்தை குலைக்கும் மனிதன் என்பவன் மரணத்தை தழுவுவது நிச்சயம் அப்படிப்பட்ட இடத்துல நாம் ஜோதிமயமாக மாற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இந்த தவம் என்பது உலக மக்களுக்கு கற்பிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது அதை தொடர்ந்து செய்கிறவன் சாதகன் அல்லது சாதனையாளன் அப்படின்ற இடத்துல இருக்கான் அவனுக்கு சாதகன் அப்படின்ற வார்த்தை தான் சரியான பொருத்தமாக இருக்குது அதை விட்டுட்டு நம்ம எனக்கு பல்லு கொட்டக்கூடாது தலைமுடி நிறைக்கக்கூடாது கண்களில் திரை விழக்கூடாது தேகம் சுருக்கக்கூடாது சுருங்கக்கூடாது நரைகள் அகல வேண்டும்ன்ற சொல்ல நினச்சி காடுகாடாக மலையாக அலையக்கூடிய பல மனிதர்கள் வயதானாலும் இருக்கிறதா பார்க்குறோம் இதற்கு சில கதைகளெல்லாம் வந்து நமக்கு பொனஞ்சிட்டு போயிருக்காங்க ஒரு வயதான சீடர் ஒரு சித்தருக்கு சீடராக வயதான முதியவர் ஒரு சித்தருக்கு சீடராக இருந்தார் அவர் போயிட்டு அந்த சித்தர் வந்து மெளியில் போய் ஒரு மூலிகை பறிக்க போனார் சாப்பாடாக்கி வைக்கின்னு சொல்லி சொன்னார் இந்த சீடர் வயசானவர் சாப்பாடு செய்துட்டு இருந்தார் கிளற கரண்ட் இல்லாத காரணத்தினால ஒரு மரத்துடைய கிளைய உடச்சி அந்த சாப்பாட்டை கிளறினார் சாப்பாடு கருப்பாய் போச்சு சிச்சோ குருக்கு அபத்தம் வந்துடும் நம்ம பண்ணது பா மகாபாதக செயலாச்சின்னு சொல்லி பசியால் அந்த உணவை அவர் சாப்பிட்டுட்டார் சாப்பிட்ட உடனே அவருடைய நிறை திரையெல்லாம் நிறைய எல்லாம் போய் திரையெல்லாம் விலகி தேகம் நல்லா மினுமினுப்பாய் போச்சு அவர் பதினாறு வயது பாலகனாக மாறிட்டார் ஆனால் அவருக்கு தெரியல அந்த வயதானவருக்கு அந்த நேரத்தில் ஒரு அவருடைய குருவான சித்தர் வராரு வந்து அந்த சீடர்கிட்ட கேட்குறார் என்்பா இங்கே ஒரு பெரியவர் உட்காந்துருந்தார் அவரை பாத்தியா அப்படின்னு கேட்க அவர் பயந்து போய் இல்லைங்க நான் தானேங்க நான் தானே குருவே நான் தானே குருவே அப்படின்னு சொல்கிறாராம் நான் தானே நான் யாருப்பாண்ணவுனே அந்த அந்த முதியவர் தன்னுடைய பேர் சொல்கிறாரு அடப்பா வி நீ எப்பட்றான் இப்படி ஆனேன்னு சொல்லவே அந்த கட்டையை தூக்கி போட்டுட்டார் அந்த சாப்பாடு கலர்னேன் கட்டையை இப்படி இளமை மாறிட்டியே எப்படி அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு மரம் இருந்தது அந்த மரத்தில் ஒரு குச்சை விடைச்சி சாப்பாடு கலர்னேன் சாப்பாடு கருப்பாகி போச்சு நீங்கள் திட்டுவீங்க நினச்சி நான் சாப்பிட்டேன் எனக்கு உடம்பு எல்லாம் போயிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த சித்தர் இந்த மூலிகை தானடா தேடி நான் அந்த காட்டுக்கு போய் வந்தேன் அப்படியே அந்த மூலிகை தேடி அந்த மூலிகை மறைந்து விட்டது உடனே அந்த சாப்பாடை வாந்தி எடுக்க வச்சு அந்த குருவே அந்த சித்தரை சாப்பிட்டா மாதிரியெல்லாம் கதையை கொண்டு போகிறாங்க இது பெரும்பாலானும் பெரும்பாலும் கற்பனை கலந்ததே அப்படின்றது தான் இங்கே இருக்க நிதர்சனம் பொதுவாக ஒருவரை பற்றி உயர்வாக பேசுவதற்காக திரித்து கூறப்பட்ட உண்மைகள் இதெல்லாம் அது அப்படியெல்லாம் இல்லை காயம் வாழும் வரையில் அழியா நிலையில் துடிப்புடன் செயல்பட இயங்குவதுன்றதுக்கு தான் காய கல்பம் அப்படின்னு பேர் அந்த காயத்தை கல்பமாக்கி பயன்படுத்துவதற்காக தான் நம்ம தவ பயிற்சியை மேற்கொள்கிறோம் பெருமானார் போன்றவர்களால் மட்டுமே அந்த ஒளி தேகத்தை ஜோ அந்த ஜோதிமயமாக மாற முடியும் அப்படின்றதுக்காக அதுக்கான பயிற்சி நிலைகளெலாம் நமக்கு தெரியாது ஏன்னா பிறப்பு எல்லாேருக்கும் ஒரே மாதிரி அமையிறது இல்லை ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு வகையான நிலைகளில் அந்த பிறப்புகள் நிகழ அந்த பிறப்பை முழு முழுமைப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெருமானார் போன்ற வெகு சிலருக்கே அமைகிறது அப்படின்றது தான் அங்கே இருக்க சப்ஜெக்ட் எனவே இயற்கை மருத்துவன்ற இடத்துல இதை வருங்கால சித்தர்குலம் பயன்படுத்தி வாழ்வாங்க வாழ எமது வாழ்த்துக்களையும் உங்களுக்கு நன்றிகளையும் பகிர்ந்து கொண்டு நன்றி பாராட்டி அடுத்த மூலிகை தொடரும் என கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்